ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நமக்காக சிலுவையிலே தன் உயிரை கொடுத்து மூன்றாம் நாள் உயிரோடு இருந்த இயேசுவை நாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த காலை தியான உடன்படிக்கைக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஹல்லேலூயா. டுடே இஸ் 8th April 2023 சாட்டர்டே. இன்றைக்காண்ட வசனம் பார்த்தீங்கன்னா அது 1 Thessalonians 4:7, 1 Thessalonians 4:7. For God has not called us for impurity but in holiness. தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். அதற்காகத்தான் நேசநாதர் சிலுவை சந்தித்தார். நம் எல்லாரும் பரிசுத்தமான பிள்ளைகளாக வாழ வேண்டும். You are called to be a holy and holiness. எப்படிங்க நம்ம பாவத்தெல்லாம் அவர் சிலுவையில் சுமந்து அவர் உயிரை கொடுத்ததுனால நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுனால நாம் பரிசுத்தமானங்களாக மாறுகிறோம், அவருடைய பிள்ளையாக மாறுகிறோம். இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். இயேசுவே எனக்காகத்தானே சிலுவையில் உன் உயிரை கொடுத்தீர் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்மை மன்னிக்கிறார், அவர் நம்மை பிள்ளையாக மாற்றுகிறார். உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்ய முடியும். உன் வாழ்க்கையிலே பாவம் இருக்கும்போது நீ ஆண்டவரோடு தொடர்பு கொள்ள முடியாது. When you have sin and disobedience, your brother and sister cannot have relationship with God. அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சிலுவைக்கு உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். தரை மட்டும் உன்னை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் அர்ப்பணம் செய்யும் பொழுது அவர் ரத்தத்தினாலே உன்னை கழுவி உன்னை பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளையாக மாற்றுவார். ஒப்பு கொடுக்குறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். நல்ல ஆண்டவரே, இந்த காலவேளைக்காக நன்றி அப்பா. இதோ உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மேல் உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும், உம்முடைய வல்லமை இறங்கட்டும், ஆசீர்வதியுங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்தம் பரிசுத்தம் நீர் அதற்காக அழைத்தீர் என்பதை உணர்த்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவை நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுனுடைய கிருபை, பிதாவினுடைய அன்பு, பரிசுத்த ஆவியான ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். என் பிரதர் சிஸ்டர், அருமையான சகோதரனே சகோதரி, கர்த்தர் உன்னை பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். நீ எப்படிப்பட்ட ஒரு மனிதன்? டேக் கேர். காட் பிளஸ்.